வணக்கம் மாணவர்களே இக்காணொலி காட்சி மூலம் உங்கள் அனைவரை மீண்டும் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் இரண்டு விரிவானம் பாட தலைப்பு பள்ளி மறுதிறப்பு பள்ளி படிப்பை எந்த காரணத்திற்காகவும் விட்டுவிடக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தும் கதை பகுதி ஒன்றை இக்காணொலியில் காணலாம் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் இரண்டு விரிவானம் பாட தலைப்பு பள்ளி மறு திறப்பு எந்த காரணத்திற்காகவும் கல்வி கற்பதை தவிர்க்க கூடாது என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கதையானது வடிவமைக்கப்பட்டுள்ளது நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ள இந்த கதையில் ஒரு பள்ளி மாணவன் தன் நண்பனுடன் சேர்ந்து விடுமுறை நாட்களில் தொழிற்சாலைக்கு வேலை செய்வதற்காக செல்லலாம் என்று மனதில் நினைக்கிறான் ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வின் போது அவனுடைய மனம் மாறுகிறது கல்வி கற்றால் தான் நாம் சமுதாயத்தில் மற்றவர்கள் அனைவரும் மதிக்கக்கூடியவராக நல்ல நிலைமையில் இருக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் சில கடமைகள் உண்டு அவை மனிதனின் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ப மாறுபடும் ஒரு சிறு குழந்தை இருக்கிறது எனில் அதனுடைய வேலை என்னவாக இருக்கும் சாப்பிடுவது விளையாடுவது தூங்குவது இதுதான் அந்த குழந்தையினுடைய வேலையாக இருக்கும் அதே சிறு குழந்தை கொஞ்சம் வளர்ந்தவுடன் மாணவ பருவத்திற்கு வரும்போது அவர்களுடைய ஒரே வேலை கல்வி கற்பது தான் இன்னும் கொஞ்சம் பெரியவர்களாகி வாலிப பருவத்திற்கு வரும்போது சிறந்த பட்ட படிப்பை தேர்ந்தெடுத்து படிப்பதும் அவர் அந்த படிப்பிற்கு தேவையான வேலையை தேர்ந்தெடுப்பதும் தான் இன்னும் கொஞ்சம் பெரியவர்களாகி பெற்றோரான பிறகு அதற்குரிய கடமைகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் இவ்வாறு ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை உண்டு அவ்வா அவ்வாறு பார்க்கையில் இந்த மாணவ பருவத்திற்குரிய ஒரே வேலை ஒரே கடமை கல்வி கற்பதுதான் இளமை பருவம் கல்விக்கு உரியது எனவேதான் இளமையில் கல் என்று அவ்வையார் கூறினார் இளமையில் கற்கும் கல்வி ஒருவனை சான்றோனாக உருவாக்கும் எந்த காரணத்திற்காகவும் கல்வி கற்பதை தவிர்க்க கூடாது என்ற கதையை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் இப்பொழுது நாம் கதை பகுதிக்குள் செல்லலாமா முதலில் இந்த கதையின் ஆசிரியரை பற்றி ஓரிரு வரிகள் தெரிந்து கொள்ளலாம் இக்கதையை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன் இவர் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறை இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளார் கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார் பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் பள்ளி மறு இரண்டு நாட்கள் இருந்தன மதிவாணனுக்கு கோடை விடுமுறை ஒன்றரை மாதமும் ஓடிவிட்டது பள்ளி கோடை விடுமுறை முடிந்து பள்ளி மீண்டும் திறக்கும் போது நாம் எல்லோரும் மிகவும் குதூகூலமாக இருப்போம் அல்லவா ஏனென்றால் நாம் நம்முடைய பழைய நண்பர்களை எல்லாம் சந்திக்கலாம் புதிய வகுப்பறையில் சென்று அமர் அமரலாம் புதிய ஆசிரியரை சந்திக்கலாம் நாம் மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு திரும்புவோம் அதே போலதான் இந்த மாணவன் ஒருவனுக்கும் இந்த பள்ளி விடுமுறை முடிகிறது இப்போது அவன் பள்ளிக்கு திரும்ப வேண்டும் அதற்கு இடையில் நடக்கும் நிகழ்வுதான் இந்த கதையாகும் பேருந்து நிறுத்தம் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது என்ன சிந்தனையடா மதிவாணனின் தோலை தோட்டப்படி கேட்டான் கவின் சிறுவர்களால் நிரம்பி வழிந்தது பேருந்து நிறுத்தம் இரண்டு நாள்ல பள்ளி திறக்க போகுது என்றான் மதிவாணன் பள்ளிக்கு போறோம்ங்கிற கவலையா கவலை இல்லடா முடிவு பண்ணணும் என்ன முடிவு பள்ளிக்கு போறதா இல்லை பின்னலாட நிறுவனத்துக்கு போறதான்னு நாங்களாம் நிறுவனத்துக்கு தான் போறோம் நான் முடிவு பண்ணிட்டேன் என்றான் கவின் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதா என்னடா குழப்பம் வாரம் வாரம் சம்பளம் திரைப்படம் பார்க்க காசு கிடைக்குது சாயங்காலமான பரோட்டா இடையில போண்டா வீட்ல யாரும் திட்டுறதும் இல்லை மகிழ்ச்சியாகத்தானே இருக்கும் இந்த மகிழ்ச்சி போதாதா கோடை விடுமுறை தொடங்கிய போதும் இந்த குழப்பம் மதிவாணனுக்கு இருந்தது நாலைந்து நாட்கள் அக்கா வீடு அத்தை வீடு போய் வந்தான் தொலைக்காட்சி பார்த்து பொழுது போக்கினான் நண்பன் கவின் ஒரு நாள் அழைத்தான் சும்மா தானே இருக்க வாடா பின்னலாடை நிறுவனத்துக்கு போகலாம் புதிய உடைகள் எழுதுகோல்கள் குறிப்பேடுகள் வாங்க பணம் சம்பாதிச்சிருவ இந்த விடுமுறையில வீட்லயும் சும்மா இருக்க வேண்டியதில்லை பின்னலாடை நிறுவனத்துக்கு ஆளு வேணும் வாடா என்றான் சரி என்று சேர்த்து விட்டான் ஒன்றரை மாதங்கள் ஓடிவிட்டன பின்னலாடை நிறுவன வேலை புதுசாக இருந்தது ஆடைகளை அடுக்கி கட்டும் வேலைதான் சனிக்கிழமை வார சம்பளம் பத்து மணிக்கும் பிற்பகலிலும் வடை தேநீர் இரவில் பரோட்டா தோசை என்று சுவையாக சாப்பிட முடிந்தது அம்மா அவரது சம்பள பணத்தை பத்திரமாக வைத்திருப்பதாய் சொன்னார் செலவழிந்து போயிருந்தாலும் கொடுத்து விடுவார் பள்ளி திறக்கும் போது நல்லா செலவு செய்யலாம் நல்ல சம்பளம் கிடைக்கிறது பின்னல் தேவை மிகுதியாக இருக்கிறது எனவே வேலைக்கு குறைவில்லை அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்போது வெளியில் அனுப்பிவிடுகிறார்கள் ஒரு வேளை கண்டுபிடித்து விட்டால் வயது பதினைந்து என்று சொல்ல சொன்னார்கள் அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்போது வெளியில் அனுப்பி விடுகிறார்கள் ஒரு வேளை கண்டுபிடித்து விட்டால் வயது பதினைந்து என்று சொல்ல சொன்னார்கள் ஏனென்றால் பதினான்கு அதுக்கு கீழுள்ள மாணவர்களை சிறுவர்களை வேலைக்கு அமர்த்த கூடாது என்று கண்டிப்பான சட்டம் உள்ளது குழந்தை தொழிலாளர்களை தடை செய்வதற்கான அந்த சட்டம் மிகவும் கண்டிப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது எனவே இங்கு அவ் யாராவது அதிகாரிகள் வந்தால் எனக்கு பதினைந்து வயது ஆகிவிட்டது என்று சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் பின்னலாடை நிறுவனத்துக்கு போய்கொண்டே இருந்தால் அவனும் குழந்தை தொழிலாளிதான் வாழ்க்கை முழுவதும் தொழிலாளிதான் என்பது நினைவுக்கு வந்தது தொழிலாளியாக இருப்பது கேவலம் இல்லை ஆனால் படிக்கிற வயதில் வேலை தேவையா மருத்துவர் பொறியாளர் வெளிநாட்டு வேலை என்று அவனுக்குள்ளும் கனவுகள் இருந்தன படித்தால் வேறு வேலை பார்க்கலாம் அதிக சம்பளம் கிடைக்கும் படித்துவிட்டு சொந்தமாக தொழிலும் செய்யலாம் அப்படி இல்லாமல் இந்த வயதிலிருந்து தொழிலாளியாகவே வாழ்க்கையை கடத்துவதா என்று சிந்தித்தான் கல்வி அறிவு முதன்மையானது ஒரு பட்டமாவது வாங்க வேண்டும் எதிரில் இருந்த விளம்பர பலகை கண்ணில் பட்டது அதில் அம்பேத்காரும் அப்துல் கலாமும் தென்பட்டனர் இவர்களை போல உயர வேண்டுமானால் படிப்பு வேண்டும் படிப்பில்லாமல் உயர முடியுமா படிப்பு அடிப்படை தேவை பள்ளிக்கு போகவில்லை என்று சொன்னாலும் அப்பா சரி என்பார் சம்பளம் வருதே என்பார் இந்த குறைந்த சம்பளத்திற்காக படிப்பை தொலைப்பதா போண்டாவும் வடையும் பரோட்டாவும் வீட்டில் கிடைக்காது அவற்றுக்கு அடிமையாகவதா தலையை உலுக்கி கொண்டான் மதிவாணன் மறுநாள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற முடிவுடன் மதிவாணன் தன் நண்பன் கவினுடன் பேருந்து நிறுத்தகத்தில் நின்றான் அப்போது பேருந்து வந்தது கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது வாடா இந்த பஸ்லேயே போயிடலான் என்று கவின் மதிவாணனுடைய கையை பிடித்து இழுத்தான் மதிவாணன் தன் அருகில் வந்து நின்ற முதியவரை பார்த்தான் முகம் இடுக்கி இருந்தது மளிக்கப்படாத முகம் சோர்வாக இருந்தார் இது நல்லூர் போகுமா என்று கேட்டார் மதிவாணன் வந்து நின்ற பேருந்தை பார்த்தான் முதியவரின் பார்வை அக்கம் பக்கம் இருந்த சிறுவர்கள் மீது இருந்தது என்னப்பா இது நல்லூர் போகுமா போகாதா சொல்லுங்கப்பா என்று கூறினார் அவர்களுள் ஒரு சிறுவன் பேருந்தின் முகப்பை கூர்ந்து கவனித்தான் எதுவும் பேசாமல் புன்முறுவல் வந்தது என்னப்பா இந்த பஸ்ஸு போகுமா போகாதா என்று மீண்டும் கேட்டார் யாருக்கு தெரியும் எங்களுக்குத்தான் படிக்க தெரியாதே என்று கூறியபடி ஒரு சிறுவன் முகத்தை திருப்பிக் கொண்டான் அந்த சிறுவர்கள் யார் என்றால் பள்ளி படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு குறைந்த சம்பளத்திற்காக குழந்தை தொழிலாளர்களாக தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு சென்றவர்கள் எனவே அவர்களுக்கு வாசிக்க தெரியவில்லை சின்ன பசங்களா இருக்கீங்க இது கூட படிக்க தெரியாதா என்று கேட்டார் அவர் ஒருவன் வெறுப்புடன் இதை மறித்தான் பெரியவரே இத படிக்க கூட உங்களுக்கு தெரியாதா ஓ என்று கேலியாக ஓசை வந்தது அனைவரும் சேர்ந்து சிரித்தார்கள் படிக்க தெரியாது என்பதை சொல்லி அவர்கள் அனைவரும் அங்கு சிரித்து ஏளனம் செய்தார்கள் இதை கவனித்துக் கொண்டிருந்தான் மதிவாணன் அவர் அருகே சென்றான் இந்த பேருந்து நல்லூர் போகாதுங்க நல்லூர் பேருந்து வந்தா சொல்றேன் என்றான் சரி தம்பி என்றார் முதியவர் முதியவருக்கு படிப்பு இல்லை பேருந்தில் எழுதியிருப்பதை படிக்க முடியவில்லை இந்த வயதிலும் அவமானப்படுகிறார் கல்வி அறிவு இல்லாமல் போய்விட்டால் நானும் இப்படித்தான் வாழ்க்கை முழுவதும் அவமானப்பட வேண்டும் நல்ல கல்வியறிவு தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும் நல்ல படிப்பு தான் சிறந்த மனிதனாக்கும் என்ற எண்ணம் வந்தது பேருந்துகளின் ஓசை காதை அடைத்தது விறுவிறுவென்று நடக்க தொடங்கினான் டேய் குரல் கவினிடமிருந்து வந்தது எங்கடா போற பள்ளிக்கு பள்ளி திறக்கிறதுக்கு இன்னும் இரண்டு நாள் இருக்கே பள்ளிக்கு போறேண்டா சாலையை கடந்தபோது மதிவாணனுக்கு பெருமூச்சு வந்தது இறக்கங்களை கட்டி கொண்டு பறப்பது போல் இருந்தது அப்படியே பறந்து போய் யாரும் இல்லாத பள்ளியை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று அவனது மனசு பறந்தது ஏனென்றால் அவன் தொழிற்சாலைக்கு போவதில்லை என்று முடிவெடுத்து பள்ளிக்கூடத்துக்கு சென்று படிப்பது என்று முடிவெடுத்தான் அதனால் அவனது மனம் நிம்மதியடைந்தது இந்த சிறு நிகழ்ச்சியின் மூலம் மதிவானன் மனத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது பள்ளிக்கு செல்ல வேண்டும் படித்து சமுதாயத்தில் அனைவரும் மதிக்கக்கூடிய வகையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரவேண்டும் என்ற முடிவை எடுத்தான் தொடர்ந்து படிப்பது என்ற முடிவுடன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்றான்